ஓம் சாந்தி அனைவருக்கும் சுகம் சாந்தி ஆனந்தம் ஆரோக்கியம் உண்டாகட்டும் அபிராமி அந்தாதி அபிராமி அந்தாதி என்பது வந்து அபிராமி பட்டர் என்பவரால் அன்னை அபிராமியை துதித்து பாடிய பாடலாக பாசுரங்களாக இருக்கிறது இந்த அபிராமி அந்தாதி பாடப்பட்ட அந்த தருணத்தை பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம் ஒரு இருண்ட அமாவாசை அன்று ஆழ்ந்த தியானத்தில் இருந்த அபிராமி பட்டர் அவர்கள் நிலை மறந்த காரணத்தினால் இன்று என்ன திதி என்று கேட்ட சரபோஜி மன்னரிடம் தானற்ற தன்மையில் பயணித்து கொண்டிருந்த அவர் இன்று நிறைந்த பௌர்ணமி என்று அன்னையின் திருமுகத்தை பார்த்து வண்ணமய அமர்க்கும்பு சொல்கிறார் அந்த அபிராமி அன்னையின் திருமுகம் வந்து பௌர்ணமி நிலவாக பிரகாசிக்கிறது அதை அவர் வந்து அந்த தன் உள்முக பயணத்தில் பார்த்து கொண்டு இருக்கும்பொழுது பௌர்ணமியாக ஜொலிக்கிறாள் பௌர்ணமி அப்படின்னு சொல்லுறார் அதனால் வெகுண்டு கோபமுற்ற மன்னன் என்ன பண்ணுறான்னா அவருக்கு தண்டனை வழங்குறாரு என்ன தண்டனை கொடுக்குறாரு அப்படின்னா என்னை மதிக்காமல் ஏழனமாக அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி என்று நீ கூறியிருக்க இன்றைக்கே அந்த பௌர்ணமி நிலவு இந்த வானத்தில் இன்றைக்கி மாலை உதிக்கலை அப்படின்னா இரவு உனக்கு உனக்கு வந்து எப்படின்னா நீ வந்து தீயிலிட்டு கொல்லப்படுவாய் அப்படிங்கிறார் எப்படியா கீழே வந்து தகிக்கும் தீ கங்குகள் இருக்குது மேலே வந்து அவரை ஒரு ஒரு மரத்திலான ஒரு தொட்டிலில் கட்டி தொங்க விட்ருக்காங்க அந்த பௌர்ணமி நிலவு வந்து உதிக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த தொட்டில் வந்து அவர் வந்து அறுத்து விட்டுடுவார் அப்போ அவர் வந்து என்ன ஆகிடுவார் நெருப்பில் விழுந்து நெருப்போட நெருப்பாக சங்கமம் ஆகிடுவார் இதான் அவருக்கு தண்டனை இப்போ இறப்பதற்கு ஒருபோதும் அபிராமி பட்டர் வந்து அஞ்சவே கிடையாது அவர் இறப்புக்கோ அஞ்சலை ஆனால் அவர் என்ன என்ன அஞ்சுறார் அப்படின்னா ஆகா தாய் நமக்குள்ளே இருந்து சொன்ன ஒரு வார்த்தை வந்து பொய்த்து விட்டு விட்டால் யாருமே அபிராமி தாயை வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அவங்களுக்குரிய அந்த மதி மதிப்பை அழிக்க மறுத்துருவாங்களே அப்படிங்கிற அந்த தாய் சொல் வந்து பொய்யாக ஆகக்கூடாது என்பதன் காரணமாக அவர் அந்த அபிராமியை நினைத்து தான் வந்து பாட்டு பாடல்கள் ஏற்றாராரு அந்த பாடல்கள் அவர் சொல்லின்றே இருக்கும் பொழுது இந்த வானத்தில் வந்து பூரணச்சந்திரனான பௌர்ணமி நிலா உதித்து எழுகிறது அமாவாசை இன்றைக்கி பௌர்ணமி உதித்து எழறது அது எவ்வாறு உண்டாகிறது அப்படின்னா தாய் வந்து தனது காதில் இருக்கிற குண்டலங்களை விட்டு வானத்தில் அப்படி எரியும் பொழுது அது வந்து பௌர்ணமியாக சிறிது நேரம் பிரகாசிக்கிறது அதை அந்த பௌர்ணமியை கண்ணுட்டு அந்த மன்னன் வந்து தடுக்கிடுறான் என்ன நினைக்கிறான்னா இந்த மனிதர் வந்து மிக மிக உயர்ந்த ஒருவராக தான் இருக்கணும் இறையொருள் பெற்றவராக தான் இருக்கணும் இறையொருள் பெற்ற மாந்தர்களால் தான் மட்டும்தான் இதை செய்ய முடியும் அதனால் இந்த இறை அருள் பெற்ற இவரை நம்ம வந்து சிறப்பித்து போற்றும் விதமாக நடந்துக்கணும் நமக்கு ஒரு குற்றம் செய்ய தெரிஞ்சோம் இல்லையா அந்த குற்றத்துக்கு மன்னிப்பு கேட்டு அந்த 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 மன்னிப்பை நல்கும் விதமாக அவருக்கு நிலபுலன்களை வழங்கி அவங்க குடும்பத்துக்கு இந்த கோவிலை பராமரிக்கிற அந்த உரிமையை பட்டயமாக எழுதி தரார் இப்படி தான் இந்த அபிராமி அந்தாதிங்கிறது உருவானது இந்த அபிராமி அந்தாதியுடைய காப்பு பாடல் அதாவது விநாயகருக்கான ஒரு வணக்கம் அதுங்கிறது நம்ம இங்கே பார்க்கலாம் தாரமர் கொன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லை பாகத்து உமை மைந்தனே உலகு ஏழும் பெற்ற அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே பொருள் கொன்றை மாலையும் செண்பக மாலையும் அணிந்து நிற்கும் தில்லை அம்பதி நாயகனுக்கும் அவன் ஒரு பாதியாக நிற்கும் உமைக்கும் மைந்தனே மேகம் போன்ற கரிய நிற மேனியை உடைய பேரழகு விநாயகனே ஏழு உலகையும் பெற்ற சீர்பொருந்திய அமிராமி தாயின் அருளையும் அழகையும் எடுத்து கூறும் யு அந்தாதி எப்பொழுதும் என் சிந்தையுளே உறைந்து இருக்க அருள் புரிவாயாக என்பதாக வேண்டுகிறார் பாடல் ஒன்று உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத்தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்த விழித்துணையே விளக்கம் சூரியனின் செம்மையான கதிரை போலவும் உச்சி திலகம் என்கிற செம் மலரை போலவும் போற்றப்படுகின்ற மாணிக்கத்தை போலவும் மாதுளம் மொட்டை போலவும் ஒத்து விளங்கும் மென்மையான மலரில் வீற்றிருக்கின்ற திருமகளும் துதிக்கக்கூடிய வடி உடையவள் என் அபிராமி ஆகும் என் அன்னை அவள் கொடி மின்னலை போன்றும் மனம் மிகு குங்குமக் குழம்பு போன்றும் சிவந்த மேனியுடையவள் இனி அவளே எனக்கு சிறந்த துணையாவாள் என்பதாக இந்த ஒன்றாம் பாடலின் விளக்கம் அமைந்துள்ளது ஓம் சாந்தி